Hello friends, welcome and welcome to my channel. If you continue to watch my channel, thanks. Subscribe to the channel. Thanks. Today we will do a simple evening snack Ragi Pakoda recipe. We will wash 2 tablespoons of kadla parappu. We will wash it for 2 hours. Half cup of water use பண்ணி நான் இத வந்து ஊற வச்சிருக்கேன். இது 2 hours க்கு நம்ம ஊற வச்சாச்சு. இப்போ இதில இருக்கிற தண்ணியை மொத்தமா வந்து நம்ம வடிச்சு எடுத்துக்கலாம். இந்த இத ஒரு சைடு வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு ஒரு வெங்காயம் எடுத்துக்கலாம். இத வந்து நம்ம ரொம்ப பொடியா நறுக்கிக்க போறோம். இன்னைக்கு நான் வந்து நம்ம நார்மலா யூஸ் பண்ற chilli-ய விட நான் இன்னைக்கு வந்து பீட்சாக்குலாம் யூஸ் பண்ற chilli தான் நான் யூஸ் பண்ண போறேன். நீங்க வந்து நார்மல் chilli-ய யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஸ்பைசியா இருக்கு அப்படினா ஒன்னு போதும். ஸ்பைஸ் இல்லாம இருந்தது அப்படினா நீங்க ரெண்டு யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த chilli வந்து ரொம்பவே ஸ்பைஸா இருக்கும். அதனால நான் இதுல வந்து half தான் யூஸ் பண்ணிக்க போறேன். நீங்க நார்மலா யூஸ் பண்ற chilli வந்து சர்க்கிளா நீங்க கட் பண்ணா போதும். இந்த அளவுக்கு நீங்க கட் பண்ணனும் அவசியம் இல்ல. இது கூட பாத்தீங்கன்னா நான் ஒரு காம்பு கருவேப்பிலை இலை எடுத்துர்க்கேன். அந்த கருவேப்பிலை இலையை வந்து நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். நம்ம வந்து 1 கப் வந்து ராகி மாவு எடுத்துக்க போறோம். நம்ம வந்து வீட்ல அரைச்ச மாவா இருந்தா நம்ம ஆல்ரெடி ஒரு தடவை சளிச்சு வச்சிருப்போம். வெளி மாவா இருந்தா ஒரு தடவை சளிச்சு எடுத்துக்கோங்க. 1 கப் ராகி மாவு, 1 teaspoon உப்பு, உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க சேர்த்துக்கோங்க. 1/2 teaspoon jeera, கூடவே நம்ம ஊற வச்சிருந்த பருப்பையும் சேர்த்துக்கலாம். அது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இத வந்து நம்ம ஒரு தடவை கையால நல்லா இப்படி mix பண்ணிடலாம். mix பண்ணிட்டு நம்ம அதுக்கு அப்புறம் வந்து தண்ணி விட்டு பிசையணும். கூட நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நம்ம வந்து mix பண்ணிக்கலாம். தண்ணி mix பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. நமக்கு ரொம்ப தண்ணியாவும் இருக்க கூடாது. அட் தி சேம் டைம் நமக்கு ரொம்ப கட்டியாவும் இருக்க கூடாது. ரொம்ப கட்டியா இருந்தது அப்படினா நமக்கு பண்ற பக்கோடா வந்து ஹார்ட் ஆயிடும். வெங்காயமும் கொஞ்சம் தண்ணி ஊடுன்றதுனால இதில் தண்ணி சேர்க்கும்போது கேர்ஃபுல்லாக இருங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து 1/2 கப்பு அண்ட் 1 டீஸ்பூன் வந்து போட்டு பசஞ்சிருக்கேன். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நம்ம வந்து போடும்போது இந்த மாதிரி ஜஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம போட்டால் போதும். நம்ம வந்து இந்த மாதிரி உருட்டணும்னு தேவையில்லை. உருட்டினீங்கன்னா ஹார்டாகிடும் வேறு. இப்படி நீங்கள் பிச்சு பிச்சு போட்டாலே நம்மளுக்கு போதும் ஃப்ரை பண்ணும்போது. வாங்க இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பொரிக்கிற கடாயை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் தேவையான எண்ணெய் நம்ம சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் ஆயில் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சான்னு செக் பண்ணுறதுக்காக நான் ஒரு சின்ன பீஸ் போட்டு பார்க்குறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் அடுப்பை குறைச்சிக்கோங்க. இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி முள்ளி முள்ளி போட போகிறோம். இன்னும் எண்ணெய் மேலே இருக்கிற பபுல்ஸ் எல்லாம் வந்து நின்னதுக்கப்புறம் வந்து நம்ம நல்லா வெந்திருக்கோம். அந்த டைமில் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் ஃப்ளேம்லேருந்து. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்புலேருந்து ரிமூவ் பண்ணிடலாம். இந்த பக்கோடா வந்து நம்ம அடுப்புல இருந்து ரிமூவ் பண்ண உடனே வந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படினா ரொம்பவே சாஃப்ட்டா இருக்கும். ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் நீங்க விட்டுட்டு சாப்பிட்டீங்கனா அதுக்கு அப்புறம் வந்து நார்மலா நம்ம பக்கோடா இருக்கற மாதிரி டெக்ஸ்சருக்கு வர ஆரம்பிக்கும். அந்த டைம்ல நீங்க கன்சியூம் பண்ணலாம். இன்னொரு வீடியோல இன்னொரு interesting recipe ஓட பார்க்கலாம். அதுவரைக்கும் thanks for watching and bye.